வெல்கம் டு கிரன்ச் டாக்கி. வணக்கம், கோயில்பட்டி பாக்கியம் பேசுகிறேன். ஏற்கனவே வந்து நம்ம மாதமாக இருக்கணும், 40 நாள்லேருந்து 5 மாதம் வரைக்கும் போனது வரைக்கும் பேசிட்டோம். இப்போ 5வது மாதத்துலேருந்து எப்படி எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பேசுவோம். இப்போ காலையில் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் காலையில் வந்து நீங்கள் தூங்கி இருந்து பல் துளக்கின உடனே நல்ல சுத்தமான வாட்டர், 2 டம்ளர் தண்ணி நீங்கள் கட்டாயம் குடிக்கணும். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் சம்மந்தமானது வராதுக்காக டேப்லெட் சாப்பிட்டோம், மருந்து சாப்பிட்டோங்கெல்லாம் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல மருந்து. 2 டம்ளர் தண்ணியை குடிங்க. குடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா நல்லது. இது ரெண்டாவது வந்து சில பேருக்கு என்ன தான் இது பண்ணாலும் பழங்கள், நிறைய பழங்கள் சாப்பிட்றோம், நிறைய இது பண்ணாலுமே காலம்பு நேரத்தில் இந்த குளிர்ந்த காற்று அடிக்கும் போது ஒரு தலை சுத்தல் வரும். அதுக்காக தலை சுத்தல் வந்துடுதுன்னு நீங்கள் பயப்படாதீங்க. நமக்கு பிபி வந்துருச்சோ அது வந்துச்சோ பயப்படக்கூடாது. அது நார்மலாகவே எல்லாருக்கும் ஏற்படுற சகஜம்தான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த தலை சுத்தல் வரும்போது படக்குன்னு இருந்து வேலை செய்ய வரக்கூடாது. தலை சுத்தல் இருக்குங்கும்போது கீழே மேலே விழுந்துடக்கூடாது. அதனால் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, டெய்லி ஒரு அப்படி ரொம்ப தலை சுத்தல் அதுக்கு மேலே உட்காந்தாலும் வருது அப்படி சொன்னிங்கன்னா, லெமன் இருக்கும், எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழம் ஜூஸ், எலுமிச்சம்பழம் நிறைய ஜூஸ் குடிச்சிடக்கூடாது நீங்கள். அதுக்காக எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரை மூடியாக என்ன செய்யணும்னா, 2 டம்ளருக்கு ஜூஸ் மாதிரி போட்டு கூடிய மட்டும் சுகரை குறைச்சி சாப்பிடுங்க. சுகர் இல்லாமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் சுகர் போடாமல் சாப்பிட முடியாதுங்கிறவங்க கொஞ்சம் 1/2 சுகர் போட்டுக்கோங்க. போட்டு அந்த லெமன் ஜூஸை போட்டு ஜூஸை 2 டம்ளரையும் குடிக்க வேண்டாம். 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஜூஸை 1 டம்ளர் ஜூஸை மட்டும் குடித்து பாருங்கள். தலை சுத்தல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சுதாங்க. டெய்லி சாப்பிட டெய்லி இருக்கா, தினமும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு சரியாயிடுச்சுன்னா விட்டுருங்க. என்றைக்கு தலை சுத்தல் வருதோ அன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. ஜூஸ் தினமும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, டெய்லி வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, வெண்ணெய் கொதிநீர்னு ஒன்று சொல்லுவோம். கொதிநீர்னு என்ன சொன்னோம்னா, நம்ம சாதம் வடிக்கிறோம் பார்த்திங்களா, சமைச்ச சாப்பாடு மீந்தியெல்லாம் அரிசியெல்லாம் ஒலை வச்சு சாதம் வைப்போம். இப்போ வந்து யாரும் பண்ணுறதில்ல, குக்கரில் வைக்கிறோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் சோம்பல் இல்லாமல் ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா அது நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து சாதம், அதாவது வடித்த கஞ்சி எடுக்கிற மாதிரி, வடித்த கஞ்சியாகவும் இல்லாமல் வடித்த கஞ்சிக்கு முன்னாடி உள்ள பதம், அதாவது வெந்நீராகவும் இருக்கக்கூடாது, சாதமும் ஆயிடணும். நல்ல 3/4 பதத்தில் உள்ள வெந்நீரை நீங்கள் ஒரு கரண்டியை போட்டு மெதுவாக ஒரு கரண்டியை முக்கி முக்கி எடுத்திங்கன்னா கூட நல்லா வரும். அதை 1-2 டம்ளருக்கு மெல்ல எடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு அதில் வந்து வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, வெண்ணெயை வந்து சீரகத்தை தாளித்து குட்டி கொடுப்பாங்க. சூடு போகாமல் சூடு வராமல் இருக்கும். அன்னன்றைக்கு சூடு வராது, சூடு சம்மந்தமான வயிற்று வலியோ ஏதோ பிரச்சனையோ வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை கொடுக்கறது. ஆனால் சில பேருக்கு வந்து வெண்ணெயை வந்து அது கொதிநீரில் போட்டு, ஏன்னா வெண்ணெய் சாப்பிட்டு பழக்கமே இல்லாதவங்களுக்கு ஓமட்ட ஆரம்பிச்சு அது சாக்க வாமிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு வெண்ணெயே பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். வெண்ணெயை வாங்கி சின்ன சின்னதாக உருண்டே உருட்டி போட்டுங்க. சின்ன உருண்டை ஒரு இது சுண்டை சின்ன அருநெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்களேன். அதை உருட்டி வச்சு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி பல்லு தேய்ச்சி தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, வெறும் தண்ணி 2 டம்ளர் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெண்ணெய் முழுங்கிருங்க. சாப்பிட்டு தான் வாமிட்டு வரும்னு வச்சுக்கோங்க. முழுங்கிருங்க, முழுங்கிட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம முழுங்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிருங்க. அது நார்மலாக நீங்கள் என்ன செய்யணும்னா, குழந்தைக்கும் நல்லது உங்களுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது, இதை சாப்பிட்டு பழகுங்க. ரெண்டாவது இந்த 5 மாதம் 6 மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து வேறு தேவையில்லாத வலிகள், தேவையில்லாத சூடுகள் எதாவது வராமல் இருக்கணும்னு சொன்னால், இந்த குறுந்தட்டி வேர் அப்படின்னு ஒன்று மருந்து கடையில் இருக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் நல்லா விசாரிச்சிங்கன்னா குறுந்தட்டி வேர் இருக்கான்னு கேளுங்க. குறுந்தட்டி வேர்னால் அது சும்மா குச்சி குச்சியாக ஒரு வேர் இருக்கும். அந்த குறுந்தட்டி வேர்னால் அது ஒன்றும் கசக்காது, ஒன்றும் செய்யாது, சும்மா சப்புன்னு தான் இருக்கும். அந்த குறுந்தட்டி வேரை எடுத்து மொதல் நாள் ராத்திரி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஊறணுன்னா மறுநாள் இங்கே நல்லா கொதிக்க வச்சு அந்த வெந்நீர் காலையில் ஒரு 1/2 டம்ளருக்கு நல்லா 3 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளர் வற்ற வச்சுக்கோங்களேன். காலம்போது 1/2 டம்ளர் குடிச்சிருங்க. நைட்டு 1 டம்ளர் குடிங்க. இப்படிலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதம் இருங்க இடுப்பு வலிக்குதுங்க, எனக்கு ஒரு மாதிரி சூடு படுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவோம். டாக்டர் சொல்லுங்க, ஒன்று இடுப்பெயின்லாம் இல்லைம்மா, வீட்டுக்கு போயிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த குறுந்தட்டி வேர் கஷாயம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு தேவையில்லாத வலிகள்லாம் வராது, டெலிவரி பெயின் மட்டுமே வரும். அதனால் நீங்கள் அதை சாப்பிட்டு பழகுங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்னா, தூங்கும்போது கூடிய மட்டும் பால் சாப்பிட்டு பழகுங்க.
பால் சாப்பிட்டு பழகுங்கன்னா பால் பிடிக்காது அப்படின்னா எப்படியோ ஒரு அரை மணிநேரம் சுற்றி சாப்பிட்டு பழகுங்களேன். அந்த பாலில் நீங்கள் என்ன செய்யணும்னா குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, குங்குமப்பூ போட்டு பால் குடிங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் பாலே குடிக்காதவங்களுக்கு இப்போ பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குங்குமம் போட்டு குடித்தா குழந்தை நல்லா சிவப்பாக பறக்குமா இருக்கும், அப்படியே இருக்கும்னு சொன்ன உடனே இவங்க பயந்து போய் அது குழந்தை நல்லா சிவப்பாக தான் பறக்கணும் அப்படின்னு குடிப்பாங்க. ஆனால் அது ரீசன் கிடையாது, அம்மா அப்பா பாட்டி தாத்தா அந்த வழிகள் எப்படி எப்படி இருக்காங்களோ அப்படி தான் அந்த கூடிய மட்டும் நிறங்கள் வருது. அதனால் நீங்கள் அதுக்காக அப்படி கிடையாது. ஆனால் எவ்வளவு கலரும் குங்குமம் போட்டு பால் சாப்பிட்றீங்களோ உங்கள் குழந்தை அறிவாளியான குழந்தை பிறக்கும். நல்ல அறிவுக்காக அந்த கொடுக்குறது குங்குமப்பூ கொடுக்குறது. அதனால் நீங்கள் குங்குமப்பூ போட்டு பால் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து அறிவாற்றல் நிறைந்த குழந்தையாக பிறக்கும். ரெண்டாவது, கால் வீங்கும். சிலவங்களுக்கு 7 மாதம் காலில் வீக்கம்லாம் வரும். உடனே நீங்கள் பயந்துங்க, நம்ம பிபி வந்துருச்சோ அது வந்துருச்சோ கிட்னி ப்ராப்ளம் அப்படிலாம் பயப்படாதீங்க. வெயிட் ஏற ஏற கொஞ்சம் கால் வீக்கம் வரதான் செய்யும், நடக்கும்போது வரும். இப்போ கூடி மட்டும் யாரும் நடக்கிறதுல இந்த வீக்கம் வருதுன்னு பயப்பட வேண்டாம். அந்த என்ன செய்யணுன்னா, நீங்கள் படுக்கைக்கு போகும் முன்னாடி உப்பை போட்டு நல்லா கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சும்மா உங்கள் காலுக்கு சூடு தாங்குற அளவுக்கு ஒரு தாம்பாளமோ இல்லை ஒரு பரந்த கிண்ணத்துலேயோ விட்டு அதை நல்லா ஒத்தனை கொடுக்க ஒரு 10-15 நிமிஷம் அந்த காலை சேரில் உட்காந்துட்டு காலை நல்லா வச்சு நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு அப்புறம் நல்லா ஒரு டவல் போட்டு துடைச்சிட்டு நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் கசக்கி நல்லா உள்ளங்கள்லாம் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் இன்னும் அது நல்லெண்ணெய் தேய்ச்ச உடனே என்ன செய்யணும், நல்லெண்ணெய் உறிஞ்சிரும், தோலே உறிஞ்சிரும். அப்புறம் கொஞ்சம் கழித்து நீங்கள் போய் படுத்திங்கன்னா அந்த வீக்கமே வராது. இங்கே பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது, பய டாக்டர்கிட்ட போகணுமேனு பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, பாத்ரூம் ப்ராப்ளம் வராமல் சீரக வெந்நீர். சில பேர் பார்லி வாட்டர் குடிங்க, அது குடிங்க, பார்லி வாட்டர் சுபத்துக்கு பார்லி வாட்டர் சாப்பிட்டா உமட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா, சீரகம் இருக்க பற்றி சின்ன சீரகம் இருக்க பற்றி நான் சாதாரண சீரகம் அந்த சோம்பு கிடையாது, அந்த சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு நல்லா அது நல்ல டிகாஷன் மாதிரி இறங்குறவங்க நல்லா கொதிக்க வச்சிடணும். வச்சிங்கன்னா அந்த தண்ணியை நைட்டு வந்து படுக்கும்போது ஒரு டம்ளர் நீரை குடித்து படுத்திங்கன்னா யூரின் ப்ராப்ளமும் வராது, பிரச்சனையே எதுவும் வராது. ரெண்டாவது, மாதமாக இருக்கிறவனுக்கு கூடிய மட்டும் இஞ்சியும் சுக்கும் அவாய்ட் பண்ணணும். இவங்க இஞ்சி எந்த காரணம் வச்சா லெமன் ரைஸ்லாம் செய்கிறோன்னா இஞ்சி சேர்ப்போம், அந்த இஞ்சி சேர்க்கக்கூடாது. இஞ்சியும் சாப்பிடக்கூடாது, சுக்கும் சாப்பிடக்கூடாது. டெலிவரி ஆனப்புறம் நிறைய இஞ்சி சுக்கு தான் சாப்பிடுவாங்க, ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி இஞ்சியை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். வணக்கம்.